ඊළඟට ගරු රිසඩ් බදුදීන් මැතිතුමා ඔබතුමාට මිනිත්තු 3ක කාලයක් තියෙනවා. බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. இன்று இந்த நாட்டிலே உள்ள ஒரு 100,000 மக்கள் வாழ்கின்ற கிண்ணியா பிரதேசத்திலே ஒரு பெரிய அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டு இதுவரை 7 பேர் மரணித்ததாக நாங்கள் அறிகிறோம். அதிலே ஒரு வீட்டிலே 8 வயது 6 வயதை கொண்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 மாணவர்களும் உட்பட 5 மாணவர் 4 மாணவர்களும் 3 பேர் மற்றவர்களும் வயது வந்தவர்களும் மரணித்திருக்கிறார்கள். அமைச்சர் ஜான்ஸ்டன் ஃபெர்னாண்டோ அவர்கள் இங்கே இருக்கிறார். வீதி அபிவிருத்திக்கு பொறுப்பான அமைச்சர். அந்த பாலத்தை போட நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆனால் ஒரு பாலத்தை போடுவதாக இருந்தால் 100,000 மக்கள் வாழுகின்ற அங்கே 27,000 குடும்பங்களையும் இங்காலே 3,000 குடும்பங்களையும் இணைக்கின்ற ரெண்டு பகுதியிலும் 11 பாடசாலைகள் இருக்கின்ற பொழுது மாணவர்கள் செல்லுகின்ற ஒரு நாளைக்கு 8,000 மக்கள் மத்தியிலே சென்று வருகின்ற அந்த பாலத்தை போடுகின்ற பொழுது ஒரு பைரோட்டுக்காக அல்லது ஒரு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்டாக அல்லது ஒரு ஸ்மால் ஃபெரி சர்வீஸ் அல்லது ஏதாவது ஒன்றை செய்வதற்கான ஃபீசிபிலிட்டி ஒன்று செய்துவிட்டு தான் ஒரு பாலத்தை போடுவார்கள். அதுதான் வளமை. நீங்கள் அண்மையிலே பார்த்து 4 பில்லியன் செலவிலே கொழும்பிலே ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒன்று போடுவதற்கான படத்தை காட்டியிருந்ததை நான் கண்டேன். எனவே இவ்வாறான ஒரு பெரிய 100,000 மக்கள் வாழுகின்ற பகுதியிலே அவ்வாறான ஒரு பாலத்தை செய்கின்ற பொழுது அவ்வாறான ஒரு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் செய்திருந்தால் இவ்வாறான இந்த இன்று ஏற்பட்ட இழப்பை நாங்கள் தவிர்ந்திருக்கலாம். எனவே தயவு செய்து நீங்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் அதாவது அங்கே இருக்கின்ற அதிகாரியிடம் யார் இதற்கு பொறுப்பு, ஏன் இந்த அநியாயம் நடந்து, என்ன இந்த அநியாயத்தால் பல உயிர்கள், எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், எங்க ஒரு பிள்ளை இழந்தால் எவ்வளவு வேதனை என்பது உங்களுக்கு தெரியும். எனவே தயவு செய்து நீங்கள் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல உடனடியாக இதற்கான ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்டை செய்து இந்த பாலம் ஸ்லோவாக நடைபெறுகிறது, அதையும் அவசரமாக இந்த பாலத்தை போடுவதற்காக அதிக நிதியை ஒதுக்கி உடனடியாக செய்வதோடு இந்த அனர்த்தத்துக்கு காரணமானவர்கள் அதிகாரிகளாக இருந்தால் என்ன, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் தயவு செய்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் அன்பாக வேண்டிக் கொண்டு, அதே போலதான் ஜனாதிபதி அவர்களுடைய பட்ஜெட் என்று நிற்கின்ற பொழுது நான் ஒரு விஷயத்தை இனங்களுக்கிடையிலே பாலத்தை ஏற்படுத்துவதன் ஊடாகத்தான் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்யலாம். அது சிங்கப்பூராக இருக்கலாம், மலேசியாவாக இருக்கலாம், அங்கு சட்டங்கள் ஒழுங்காக இருப்பதனாலும் இனங்களுக்கிடையிலே நல்லுறவு பேணப்படுவதனாலும் மதங்களுக்கு மதங்களுக்குரிய மரியாதை வழங்கப்படுவதனாலும் தான் அந்த நாடுகள் இன்று பொருளாதாரத்திலே வளர்ந்திருக்கிறது. எமக்கு எல்லா வளமும் இந்த நாட்டில் இருக்கின்றது. இன்று இருக்கின்ற ஒரே ஒரு பிரச்சனை இனங்களுக்கிடையிலே ஏற்பட்டுள்ள முரண்பாடு தான். 30 வருஷ யுத்தம், அதன் பிறகு கடந்த 10 வருஷமாக முஸ்லிம் சமூகத்துக்கிடையிலும் ஏற்பட்டு ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதலை சஹரான் என்ற ஒரு கயவன் இந்த நாட்டிலே செய்தான். அந்த தாக்குதல் சம்பந்தமாக இந்த நாட்டிலே மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்கள் ஒரு ஆணைக்குழுவை நியமித்திருந்தார். அந்த ஆணைக்குழு சொல்லுகிறது இந்த தாக்குதலுக்கு 10 காரணங்களை, அதாவது இந்த பயங்கரவாதிகள் சொல்லியிருக்கிறார்கள் இலங்கையிலே செய்வதற்கு. அந்த காரணங்களை நான் ஏற்றுக்கொண்டு அவர்கள் செய்த தாக்குதலை நான் நியாயப்படுத்தவில்லை. அந்த சஹரான் உட்பட அந்த 8 பேரும் பயங்கரவாதிகள், அதற்கு உதவி செய்தவர்கள் அத்தனை பேரும் பயங்கரவாதிகள், அவர்கள் அத்தனை பேருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லுகிறேன். ஆனால் அந்த ஆணைக்குழு அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது 4வது இடத்தில், 3வது இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது டிஃபேமிங் அண்ட் ஸ்கால்டிங் அல்லாஹ், அல்லாவை ஏசியதனாலும். 4வது இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 3வது இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 10 காரணங்களிலே 3வது காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது ஞானசார ஹிமி கிளைமிங் அல்லாஹ் வில் பி ரீபோர்ன். அது எனவே இந்த 2 காரணங்கள் 10 சொல்லப்பட்ட ஒருவரை இந்த நாட்டின் ஒரு நாடு ஒரு சட்டத்துக்கு ஜனாதிபதி செயலணி அமைத்து அமைத்திருக்கிறார். தயவு செய்து அந்த செயலணியிலிருந்து அவரை நீக்கி ஒரு நல்ல அறிவாளி, நல்ல புத்திஜீவியை நியமிங்கள் என்று மிக தாழ்மையாக கேட்டு இந்த நாட்டின் பொருளாதாரம், இன ஒற்றுமையினால், இன ஐக்கியத்தினால் ஒரு நாடு ஒரு சட்டம் நாட்டுக்கு தேவை, அதை நல்லவர்களை கொண்டு செய்வீங்கள் என்று அன்பாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.